நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் வாயா மரத்தடி மகாராஜா வந்துட்டியா அப்படின்னு நிறைய நண்பர்களும் கேட்பீங்க வந்துட்டு அவங்களை சந்திப்பதற்காக இன்னைக்கு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கற்பரையான போராட்டம் அளவு கடந்த கற்பனையை மீறி போயிட்டு இருக்கு அப்படின்றத அர்த்தம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்தோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அமெரிக்காவில் இருக்கின்ற வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற இயேசுநாதர் சிலை மாத சிலையை கூட நீக்கி ஆகணும் என்று சொல்லி பல பேரும் பார்த்தீங்கன்னா ஏசுநாதர் சிலையும் மேரி மாதா சிலையும் வெள்ளை நிறத்துல இருந்தா அதை நீக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதனுடைய உச்சம் இப்ப அமெரிக்காவில் என்னவா போயிட்டு இருக்குது அப்படின்னு இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்ப என்ன ஒரு நிலைக்கு போயிருக்கு அந்த கருப்பு வெள்ளையர் போட்டு போராட்டம் பாத்தீங்கன்னா பயங்கர உச்சத்தை நினைச்சிருக்குது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கருப்பர் வெள்ளியர் போராட்டம் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு அதுல என்ன முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி நீங்க பாத்துருப்பீங்க அதுல ஃபேர் என்று ஒரு வார்த்தை வருது இல்லையா அந்த வார்த்தையை முதல்ல நீக்குங்க இது கருப்பர்களுக்கு எதிராக இருக்கிறது ஏனென்றால் மனித இனம் என்பது நிறம் என்பது அவன் தேர்ந்தெடுப்பது கிடையாது தானாக வருவது அதை எப்படி ஃபேர் அண்ட் லெவ்லி என்று போட்டு வெள்ளையர்கள் தான் உயர்ந்தவர்கள் அதனால் நீங்க கருப்பர்கள் இருந்து வெள்ளையர்களாக மாறுங்கள் என்று அந்த விளம்பரம் வருது ஆனால் தயவு செய்து சொல்றேன் நீங்க வெள்ளையா இருந்தால்தான் சமூகத்துல வந்து பார்த்தா மதிப்பு இருக்கும் வெள்ளையர்கள் இருந்தால்தான் அறிவு இருக்கும் வெள்ளையர்கள் இருந்தால்தான் சமூகமே மதிக்கும் அதனால ஃபேர் அண்ட் லவ்லி அப்படி வருது இல்லையா அதனால ஃபேர் என்ற வார்த்தையை முதல்ல நீக்குங்க இல்லைன்னா அந்த பொருளை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டமே அமெரிக்காவில் நடந்திருக்குது இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் என்று பாருங்களேன் ஃபேர் அண்ட் லவ்லி என்பது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை நீண்ட நாட்களாக வந்திருக்குது திடீர்னு அவங்களுடைய போக்கஸ் பாருங்கள் சின்ன சின்ன விஷயம் கூட விட்டு கொடுப்பதே கிடையாது ஆனால் சாத்தான்குளத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை வியாபாரிகள் வந்து இறந்து போயிட்டாங்க போலீஸ்காரங்களுடைய தகாத செயலினால்தான் ஆனால் அதுக்காக நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தருமே பொங்கவே இல்லை சில பேர்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க சில பேர் நிதி கொடுத்துட்டு இருக்காங்க சில பேர் கடை அடிக்கிறாங்க ஆனால் அமெரிக்காவில் ஒரு கருப்பு தாக்கப்பட்டதுக்கு அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொந்தளிப்பில் இருக்குது அவங்களுடைய சின்ன சின்ன விடயம் கூட இனி கருப்பர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது ஒரு பொருள் கூட கருப்பு என்றால் இழிவு என்ற ஒரு வார்த்தையே வரக்கூடாது அதனால அண்ட் லெவல நீக்குங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி இங்க ஒரு மணி ரெண்டு மனிதர்கள் காவல்துறையார் அடித்தே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த முதல் தகவல் அறிக்கையை ஒருத்தர் வந்து படிக்கிறாரு படிக்க படிக்க நம்மளுக்கு ரொம்ப வெறியா இருக்குது அமெரிக்காவில் இனவெறிக்கு எதிராக நடக்கிற போராட்டம் போல இந்த காவல்துறையை அத்துமீறல இருக்குது இல்லைங்களா அதுக்கு எதிராக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஏனென்றால் காவல்துறைக்கு என்ன விதமான மன அழுத்தமும் இருக்கலாம் அதுக்காக சாமானிய மக்கள் மீது அதை காட்டலாமா என்பதுதான் எனக்கு தெரியாத ஒரு விடையா இருக்குது சரி நம்ம இப்போ வந்து அமெரிக்காவுடைய நிறவரிக்கு எதிராக போயிருக்கு இல்லையா அந்த பேரன் லெவல் விஷயம் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் போயிருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா செஸ் விளையாட்டு தான் அதுல என்ன கேட்டீங்கன்னா செஸ் விளையாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் கருப்பு இருக்கும் ஒரு பக்கம் வந்து வெள்ளை இருக்கும் அப்படி வெள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன் வெள்ளை தான் முதல்ல வந்து தள்ளுவாங்க அதுதான் நிறைவறியை காட்டி கொடுக்குறது ஏன் கருப்பு வெள்ளையதான் இருக்கணுமா இதுதான் ஆங்கிலேயர்களுடைய யுக்தி இப்படித்தான் நம் மீது ஆதிக்கத்தை செலுத்தினார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் தான் இந்த சதுரங்க விளையாட்டு வந்தது அதனால இந்தியாவில் இந்த முதல்ல நிறைவறியை புகுத்தந்தது அஹ் ஆங்கிலேயர்கள் தான் அதனால ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இது கருப்பு வெள்ளையாக இல்லை ஆங்கிலேயர் தான் கருப்பு வெள்ளையாக மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்கும் இந்த நிறைவேற்றுமை இன்னும் புரியாமல் இருக்கிறது இது இந்தியர்களே திருந்தணும் அப்படின்னு இந்த செஸ் விளையாட்டுல ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க அது என்ன கருப்பு வெள்ளையில கருப்பு கா கருப்பு காய இரண்டாவது தாடுறதும் வெள்ளைக்காய முதல்ல தாட்டுறதும் என்ன இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கொதித்து இருக்காங்க செஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளை ஆரம்பத்துல கிடையாதுதான் இந்த கருப்பு வெள்ளை என்பது இந்த செஸ் விளையாட்டு என்பது இந்த சதுரங்க விளையாட்டு என்பது இந்தியாவுக்கு சொந்தம் தான் இந்த இந்திய விளையாட்டு ஈரானுக்கு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சென்றது அப்ப ஈரானுக்கு பாத்தீங்கன்னா பெர்ஷியா என்று பேரு அங்க போச்சுங்களா அதனால அந்த செக் மெட்டு ராஜா விக்ரம் இல்ல அந்த வார்த்தையை அந்த பெர்ஷியா தான் இருந்துதான் நான் இப்ப கேள்விப்பட்டேன் அதனால பெர்ஷியாவுக்கு போன உடனே அங்க பெர்ஷியாவில கூட பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிகப்பு ஒரு பக்கம் கருப்பு தான் இருந்தது ஏன் அப்ப சிகப்பு கருப்பு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வெள்ளை நிறமே கிடையாதான் கண்டுபிடிக்கப்படலையா அதற்கு பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வெள்ளை நிறம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதனால் வெள்ளை கருப்பாக மாறியதாம் அதனால கருப்பர்கள் என்று சொல்லப்படுகின்ற இனவெறிக்கு எதிராக போராடுகின்றவங்க வந்து என்ன சொல்றாங்களா செஸ்ல கூட சரி அந்த கருப்பு விலை இனிமேல் இருக்கக்கூடாது இது வந்து உலகம் முழுக்க கருப்பர்களை தனித்துவமாக அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது இனி செஸ் வந்து அமெரிக்காவில் யாரும் பயன்படுத்தக்கூடாது நிறவறியை அப்படியே அப்பட்டமாக வர்த்தனமாக இருக்கிறது என்று சொல்லி செஸ் விளையாட்டை ஒரு தடை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு கூட போயிருக்காங்க அதுவும் இந்தியர்கள் வந்து இதை கண்டுபிடித்தால் நான் வெட்கப்படுறேன் இந்தியர்கள் அதிகமாக இந்த சதுரங்க விளையாட்டை பயன்படுத்துகின்றார்கள் அவர்களாவது இதை திருத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களும் கருப்பர்கள் தான் இந்த வெள்ளையர்களை பொறுத்து வரைக்கும் இதுல ஆளுமை செதுல வந்து ஆளுமை செலுத்துகின்ற செலுத்துகின்ற விதமாக பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்கிறது ஆனால் செய்து செசு விளையாட்டை யாரும் ஆதரிக்காதீர்கள் என்ற அளவுக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற கருப்பு இனத்துக்கு ஆதரவாகவும் வெள்ளை இனத்துக்கு எதிராக போராடுகின்ற உடைய கற்பனை மேலே போயிருக்கு ஒரு விளையாட்டு துறைக்குள்ள போய் பாக்குறது அதுவும் இல்லாம வந்து அண்ட் லெவல் என்ற ஒரு பொருள் மீது போய் பாக்குறது இது எல்லாம் ஒரு ஆரோக்கியமான போக்கா அதே மாதிரி கடவுள் வந்து எல்லாம் சித்தரிக்காமல் பாத்தீங்கன்னா வெள்ளையா சித்தரிக்கிறது இது என்ன நியாயம் மேரி மாதா எங்கே இருந்தார்கள் பெர்ஷியாவில் இருந்தார்கள் அதாவது எகிப்தில் இருந்தார்கள் இருக்கவங்க எல்லாம் அத்தனை பேர் வெள்ளையர்களா கருப்பர்கள் தானே எதுக்கு மேரி மாதா வெள்ளையாக மாற்றினார்கள் எதற்கு வெள்ளை இயேசு வந்தார்கள் நீங்க ஆப்பிரிக்கா போனா எங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் கருப்பு ஏசுதான் இருக்கின்றார்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப துரோகம் அதனால அமெரிக்கா முழுவதும் இருக்கிற வெள்ளை ஏசு சிலையும் வெள்ளை வந்து மேரி மாதா சிலையும் நீக்கணும் என்று ஆரம்பித்த போராட்டம் இன்னைக்கு லெவல் வரைக்கும் வந்திருக்கு இன்னைக்கு செஸ் வரைக்கும் வந்திருக்கிறது ஆனால் இது இனவெறிக்கு எதிராக போராடுகின்றார்களா இல்ல இனி இந்த மாதிரி ஒரு பாகுபாடு அமெரிக்கா இருக்கக்கூடாது என்று போராடுறாங்களா இல்ல ஒரு குறிப்பிட்ட பொருளும் சரி என்ன இங்க வரக்கூடாது என்று நினைக்கிறாங்களா என்று நமக்கு தெரியல ஆனால் அந்தந்த உணர்வு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு வீரியம் தெரியும் அவருடைய போராட்டம் நியாயமா என்ன இல்லையா என்பது அந்தந்த நாட்டை போராட்டங்களை பொறுத்தது நண்பர்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்